அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு உள்ள சூழல்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாரும் சஃபர் ஆகிற ஒரு காமன் ப்ராப்ளம் வறட்டு இருமல். எந்த டைம் வரும், எப்படி வரும் அப்படின்றதே வந்து தெரியாது. ஒன்ஸ் அந்த இருமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸா தொடர்ந்து வந்து லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமிட்டே இருப்பாங்க. சளி ஒரு துளி கூட வராது. அப்படியே வந்தாலும் லைட்டா தண்ணி மாதிரி வரும். தொண்டையில ஒரு கரகரப்பு ஏற்பட்டு ஒரு குத்தல் மாதிரி அந்த இருமல் வந்து வருது. எஸ்பெஷலி இந்த வருஷம் குழந்தைங்களும் பெரியவங்களும் இந்த வகையான இருமலால நிறைய பாதிச்சிருக்காங்க. இந்த வறட்டு இருமல் வருது அப்படின்னா அவங்களால மூச்சு விட முடியாம கஷ்டப்படுற அளவுக்கு குழந்தைங்களுக்கு இந்த வறட்டு இருமல் வந்து வருது. பொதுவா நைட் படுக்க போகும் பொழுது குழந்தைங்க ரொம்ப சத்தத்தோட மூச்சு விட முடியாத அளவுக்கு வலியோட வேதனையோட தொடர்ந்து இருமிட்டே இருக்காங்க. அந்த இருமல்னால அவங்க தூக்கம் பாதிக்கிறது மட்டுமே இல்லாம கண்ணு சுருங்கி மேல் மூச்சு வாங்குற தொந்தரவும் வந்து வருது. சில பேருக்கு வீசிங் மாதிரி அல்லக்கட்டி இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, மேல் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். பெரியவங்களுக்கும் இதே மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு. இது சமீப காலமா ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய ஆன்டிபயோட்டிக் போட்ட டாக்டர், நிறைய ஆன்டி அலர்ஜிக் போட்ட டாக்டர், ஆனால் இருமல் கம்மியாக மாட்டேங்குது. இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் தான் இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், நோயினுடைய அறிகுறிகள் தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த வறட்டு இருமலுக்கு ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரிசல்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே வறட்டு இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகே, இப்போ வறட்டு இருமல் வராம தடுக்க நாம கை வைத்தியம் என்ன பண்ணலாம்? பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, இஞ்சி கஷாயம், துக்கு கஷாயம், இந்த மாதிரி கஷாயம் வச்சு கொடுங்க முதல்ல. அது அந்த சூடான ஒரு தண்ணி கொண்டையில போகும்போது அந்த கரகரப்பு இருமல் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெது வெதுப்பான தண்ணீர்ல கொஞ்சம் எலுமிச்சாறு, ஒரு கால் மூடி அளவுக்கு எலுமிச்சாறு பிளஸ் ஒரு ஸ்பூன் அளவு தேன் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும், அதாவது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர்னால கொஞ்சம் சோவா வந்து குடிச்சாச்சு அப்படின்னா தொண்டைக்கு நல்லா இதமா இருக்கும். அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து இம்யூனிட்டி வந்து ரைஸ் பண்றதுனால உங்களுக்கு எதிர்ப்பு தன்மையும் நேச்சுரலா வந்து அதிகமா. மெயினா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு சில்லுன்னு எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க. கூல் ட்ரிங்க்ஸோ ஐஸ்கிரீம்ஸோ அல்லது ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸோ கொடுக்கறத அவாய்ட் பண்றது நல்லது. எது சாப்பிட்டாலும் சூடா சாப்பிட சொல்லுங்க அல்லது வெது வெதுப்பா சாப்பிட சொல்லுங்க. நைட்ல சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது. சாப்பிட்ட உடனே படுத்தா அந்த இருமல் வந்து அதிகமாகும். சோ சாப்பிட்டுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு படுக்க போறது நல்லது. இப்போ ஸ்கூல்ல ஒரு குழந்தைக்கு இருமல் வருது அப்படின்னா அது இன்னொரு குழந்தைக்கும் தொற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு வரதுனால பெரியவங்களுக்கும் அதே மாதிரியான இருமல் வந்து வந்துருக்கு. இது தொடர்ச்சியா நிறைய பரவிட்டு இருக்கு. இதை நம்ம அழகா கட்டுப்படுத்தலாம். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு அப்படின்னா இந்த வறட்டு இருமல் தொற்றவுல இருந்து நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.